அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று இந்த வீடியோவில் பார்க்க போவது மிக மிக முக்கியமான அருமையான ஒரு நபர். அவர்தான் சேக்வாரா அப்படின்னு அழைக்கப்படும் ஒரு மாவீரன். அதாவது சேக்வாரா பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டிற்காக பாடுபட்டு சுதந்திரம் வாங்கி கொடுத்து, அதாவது நாட்டை கொள்ளையடிக்கும் துரோகிகளிடமிருந்து நாட்டை காப்பாற்றி ஒரு சாதனையை படைத்திருக்கிறார். அது பார்க்கலாம். இப்போது சேக்வாரா வந்து அவர் பிறந்தது பார்த்திங்கன்னா அர்ஜென்டினா நாட்டில் அவர் பிறந்தது. ஆனால் அவர் பாடுபட்டது எந்த நாட்டுக்காக பார்த்திங்கன்னா கியூபான்ற நாட்டிற்காக. இந்த சேக்வாரா வந்து அர்ஜென்டினாவில் பிறந்தாலும் ஆனால் அவர் இன்னொரு நாட்டிற்காக போயிட்டு அவர் பாடுபட்டிருக்கார். அவருக்கு சின்ன வயசுலேருந்து இந்த கம்யூனிஸ்டில் இருக்கிற கொள்கைகள் ரொம்ப பிடிக்கும், ஆர்வம். ஸோ இவர் ஒரு டாக்டராக இருக்கிற டாக்டரை படிக்கிறாரு. அவருடைய வரலாறெல்லாம் நான் ஒரு பயோகிராஃபி வைக்கிறேன். அதாவது அவர் டாக்டரை படிக்கும்போது ஃபஸ்ட் இயர் முடிச்சுட்டு ஒரு 1 இயர் வந்து அவர் கேட்குறாரு, அதாவது நான் வந்து மெடிக்கல் ரிசர்ச் பண்ணணும் அப்படின்ட்டு நான் வந்து ட்ராவல் பண்ணணும், ஃப்ரெண்டும் அவருன்னு சொல்கிறாரு. அப்போ அங்கே இருக்கிற சீஃப் டாக்டர்ஸ் கேட்குறாங்க, நீங்கள் எதில் போக போகிறீங்க, காரில் போக போகிறீங்களா அப்படின்னு கேட்டால், இல்லை பைக்கில் போக போகிறேன்னு சொல்கிறாங்க. கிட்டக்கிட்ட அது வந்து ஒரு 4000 மணி நேரம் வண்டியில் ஓட்டி நிறைய பேரை பார்க்கும்போது மக்கள் எவ்வளோ துன்பப்படுகிறார்கள் என்பதை புரிந்து கொண்டார். இவருக்கு கம்யூனிஸ்ட்ன்றது ரொம்ப பிடிக்கும். இப்போ பார்க்கலாம். அந்த டைமில் தான் பார்த்திங்கன்னா கியூபாவில் வந்து ஃபிடல் காஸ்ட்ரோன்னு ஒரு நபர் வந்து, அவரும் ஒரு அருமையான மனிதர் தான். ஃபிடல் காஸ்ட்ரோ வந்து ஒரு குரூப்பு, ஒரு டீம் உருவாக்கி அந்த முன்னாடி இருந்த ஒரு துரோகிகள் கொண்ட அரசாங்கம் இருந்தது இல்லையா, அதில் இருந்து மக்களை காப்பாற்றுவதற்காக இவங்க ஒரு கம்யூனிஸ்ட் பாலிசி கொள்கைகளை கொண்டு அதுக்கு எதிர்க்க போராடுறாங்க. அப்போது அதுக்கு ஆப்போசிட்டாக போராடுறப்போ இவருக்கு வந்து சேக்வாராவுக்கு வந்து ஃபிடல் காஸ்ட்ரோவை தலைவனாக ஏற்றுக்கொள்கிறார். ஃபிடல் காஸ்ட்ரோவை ரொம்ப பிடித்து விடுகிறது. ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு குரூப்பாக சேர்ந்து கியூபால் வந்து, அதாவது அரசுக்கு எதிராக போரிட்டு அவங்கள இது பண்ணிவிட்டு அவங்க ஒரு கம்யூனிஸ்ட் ஆட்சி கொண்டு வர்றாரு. கொண்டு வந்த பேருக்கு அவங்க வந்து சுதந்திர நாடாக நல்ல ஆட்சி நடைபெற்று கொண்டு இருக்கும்போது அப்போ இவங்க ரெண்டு பேருக்கு ஏதோ ஒரு மனஸ்தாபம் வருது. ரெண்டாவது வந்து சேக்வாரா நினைக்கிறாரு, ஓகே கியூபாவில் இப்போது ஒரு நல்ல ஆட்சி கொண்டு வந்துட்டோம், இனிமேட்டு மக்கள் எல்லாம் நல்லா இருப்பாங்க. இதே போல் மக்கள் எங்கெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ, எங்கே துன்பப்படுகிறார்களோ அங்கே போயிட்டு நம்ம அந்த நாட்டிற்காக கஷ்டப்படணும்ன்ட்டு அங்கேருந்து பொலிவியான்ற நாட்டுக்கு போகிறாரு. பொலிவியா நாட்டில் போயிட்டு அங்கே ஒரு குரூப்பாக சேர்ந்து பண்ணணும், அதாவது அங்கே எதிர்த்து சண்டை போடும்போது அங்கே பொலிவியா ஆர்மிக்கிட்ட அவர் மாட்டிக்கிறாரு. மாட்டிக்கிட்டு அந்த சேக்வாரை எடுத்துன்னு போயிட்டு ஒரு பாயடைந்த அறையில் எடுத்துன்னு போயிட்டு அங்கே போட்டுறாங்க. அப்போது அன்றைக்கி தெரிஞ்சு போகுது, நாளைக்கு காலையில் வந்து சேக்வாரை வந்து சுட்டு கொண்டு போகிறாங்க ஆர்மியில் இருக்கிறவங்கன்ட்டு. அப்போ ஒவ்வொரு நாளும் வந்து நைட்டு 8 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே ஒரு இப்போ மூதாட்டி ஒரு பாட்டி வந்து சாப்பாடு எடுத்துன்னு கொடுத்துட்டு போவாங்க யாருக்கு, சேக்வாராக. அப்போ சேக்வாரை கேட்குறாரு, இது என்ன இடம், எவ்வளோ ஒரு அழுக்கப்படிஞ்ச அடிமை, ஒரு ஜெயிலுன்னா கூட ஒரு க்ளீனாக சுத்தமாக ஒரு நல்லா இருக்கும் இல்லையா, இது என்ன இடம்னே தெரியலையே, இவ்வளோ அழுக்கடைந்த இடமா இருக்கிறது, ரொம்ப டஸ்டியாக இருக்குது, ரொம்ப மோசமாக இருக்கே, இது என்ன இடம், இப்படிப்பட்ட இடம் கூட இருக்கா, ஜெயிலே சுத்தமாக இருக்கும்ல அப்படின்னு கேட்கும்போது அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, ஐயா இது வந்து ஜெயில் கிடையாது, இது இந்த ஊருடைய பள்ளிக்கூடம்னு சொல்கிறாங்க. இந்த ஊரோட பள்ளிக்கூடம் வந்து இவ்வளோ ஒரு ஐக்கியப்படைந்ததாக பல ஆண்டுகளாக அங்கே அந்த பள்ளிக்கூடமே நடக்காமல் அது வந்து இருக்குது. ரெண்டாவது வந்து பள்ளிக்கூடங்கள் சிறைகளை விட மோசமாக இருந்தது. அப்போ இவர் நினைக்கிறாரு, இவர் என்னடா பள்ளிக்கூடமே இப்படி இருந்தால், வருங்காலத்தில் வரும் மாணவர்கள் பள்ளிக்கூடத்திலிருந்தான் எதிர்கால கல்வி பயின்று அந்த நாடு முன்னேறும். ஒரு நாட்டின் முன்னேற்றம் யாரிடம் இருக்குதுன்னா, அதாவது பள்ளிக்கூடத்தில் இருக்கும் மாணவர்கள்கிட்ட தான் இருக்குது. அந்த கல்வி எந்த அளவுக்கு மாணவர்கள் பெறுகிறார்களோ அந்த அளவுக்கு அந்த நாடு வளர்ச்சி அடையும். அப்போது நாளைக்கு காலையில் வந்து சேக்வாராவை பொலிவியா இராணுவ வீரர்கள் சுட்டு கொண்டு போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சப்போ அப்போ அவர் வந்து சொல்கிறாரு, அந்த அம்மா கிட்ட சொல்கிறாரு, ஒருவேளை நான் காண்டு தப்பித்து வெளியில் வந்துட்டேன்னா ஃபஸ்ட்டு நான் செய்கிற வேலை எதுனா இந்த ஊருக்கு ஒரு பள்ளிக்கூடம் கட்டி கொடுப்பேன் அப்படின்றார். இங்கே நினச்சி பாருங்கள், அவர் பிறந்தது அர்ஜென்டினா, கியூபாவுக்கு ஹெல்ப் பண்ணி அங்கே பண்ணார், நெக்ஸ்ட் பொலிவியாவுக்கு வந்தார், அங்கே கூட வந்து அந்த நாட்டு மக்கள் வந்து ஒரு கல்வி கூடமே இப்படி இருந்தால் எப்படி, பள்ளிக்கூடம் இருந்தால் எப்படி, ஸோ இந்த ஊருக்கு ஒரு நல்ல பள்ளிக்கூடம் இருக்கணும், ஸோ என்னுடைய ஆசை வந்து பள்ளிக்கூடம் கட்டி கொடுக்குறது தான், ஆனால் நான் பிழைக்கிறது 100% டவுட்டு தான், இவங்க என்னை சுட்டு போட்டுருவாங்க, ஆனால் நான் ஒரு வேளை தப்பித்து வந்தால் இந்த ஊருக்கு ஒரு பள்ளிக்கூடம் கட்டி கொடுப்பேன் அப்படின்னு நினச்சிருக்காரு. ஸோ இதுதான் அவருடைய கடைசி கொள்கை, கடைசி ஆசை. ஆனால் மறுநாள் வந்து சேக்வாராவை சுட்டு கொன்னுறாங்க.
அது அப்படியே போயிடுச்சு. ஸோ இந்த இந்த கதையிலேருந்து அதாவது சேக்வரா கிட்ட நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஒரு நாடு வளர்ச்சி அடைய வேண்டுமெனில் முதலில் பள்ளிக்கூடங்கள் நன்றாக இருக்க வேண்டும். அது கோயிலாக இருக்கட்டும், இல்லை சர்ச்சாக இருக்கட்டும், இல்லை மசூதியாக இருக்கட்டும், ஏதோ ஒன்றா இருக்கட்டும், அவை எல்லாவற்றையும் விட மிக முக்கியமானது பள்ளிக்கூடம். ஏன், அந்த பள்ளிக்கூடங்கள் வந்து ஒவ்வொரு நாட்டிலையும் நல்லபடியாக இருக்க வேண்டும்ன்ட்டு. இப்போ நீங்கள் ஒருவேளை ஒரு நாட்டினுடைய பிரதமராகவோ இல்லை ஒரு மாநிலத்தின் சீஃப் மினிஸ்டராகவோ இருந்தால், முதல் வேலை நீங்கள் என்ன செய்வீங்க? அதாவது பள்ளிக்கூடம் இருக்க அதெல்லாம் இருக்கிறது இருக்கட்டுங்க, எதுவுமே இல்லை, இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு வர்றீங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு கையெழுத்து எதில் போடுவீங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன கொண்டு வருவீங்க அப்படின்றது இந்த கமெண்டில் தெரிவிங்க. அதாவது இப்போ உங்களை சீஃப் மினிஸ்டர் போஸ்ட்லேயோ இல்லை ப்ரைம் மினிஸ்டர் போஸ்ட்லேயோ உட்கார வச்சா, நீங்கள் சேர்க்கிற போல் பள்ளிக்கூடம் கட்டி கொடுப்பீங்களா, இல்லை ஜெயில் கட்டி கொடுப்பீங்களா, கோயில் கட்டி கொடுப்பீங்களா, இல்லை 4500 ரூபா நிவாரண இது கொடுப்பீங்களா, இல்லை பென்ஷன் எடுத்து, அது உங்களோட விருப்பம் தான். உங்களோட இது என்னன்றது கமெண்ட்டில் தெரிவிங்க. நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஏற்றி ஆல் ஆப்ஷன் நோட் பண்ணுங்கள். ஒவ்வொரு நாள் 6:30 ஒரு வீடியோ போடப்படும், பார்த்து பயன்பெறுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயன்படும்படி இருந்தால் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். விரைவில் 10,000 சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ண செய்வதற்கு ஒத்துழைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.